முடியும் அப்படின்னா ஜெயராம் ஐயர் ஐஆர்எஸ் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தேல் மனதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கே. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி செவரல் இயர்ஸ் பேக், மேபி 30-35 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சன்னதியில் இதில் இருக்கும்பொழுது இங்கே ஹம்பி இருக்கும்பொழுது எதேச்சியாக நான் அப்போ பரிச்சயம் தர்ஷனத்துக்கு வரும்போது உங்களை நான் மீட் பண்ணி அப்போ ஒரு பரிச்சயம் ஏற்பட்டு, அப்புறம் மதுரையில் வந்து ஆர்எஸ்எஸ் நான் பிரச்சாரக்காக இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கேன். கரெக்ட். ஸோ திஸ் மச் ஐ நோ. எனக்கு வந்து தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த காலத்தில் சொல்லக்கூடிய கும்பகோணம் தாலுக்காவில் சாத்தூருங்கிற கிராமம், திருமூலருடைய ஜென்மபூமி, ஜென்மபூமி. ஊருக்கு வந்து சரித்திர காலத்தில் விசேஷம் என்னென்னா சோழர் மன்னருடைய மந்திரிகள்லாம் இந்த ஊரில் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சரபோஜி ராஜா காலத்தில் இந்த கிராமத்துக்கு வந்து பண்டிதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய விஷயம் தெரிஞ்சவா வேத வித்துகள்லாம் இந்த கிராமத்தில் வந்து அக்ரஹாரத்தில் குடியேறியிருக்கா. கிராமத்துலேயே எங்கள் ஆத்துக்கு பின்னாடி கோடியில் உள்ள குட்டைக்கு பேர் பண்டிதன் குட்டைன்னு பேர். அதில் இன்றைக்கும் அதில் அவள் வரைஞ்ச வரலட்சுமி பணம் இருக்கவா பூஜை பண்ணுறதுக்குள்ள அத்தாட்சியாக. எங்கள் கிராமத்துக்கு பெரிய பாக்கியம் வந்து பெரியவா மகாபெரியவா கிராமத்தில் வந்து சாத்தூன் மாசை படியிருக்கா. என்ன வயசு? எனக்கு அப்போ வந்து 12-13 வயசு இருக்கும். 53-54 இருக்கும் கரெக்டாக. புதுப்பெரியவா பட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதனால் அது 54க்கு முன்னாடி தான் இருக்கணும். கிராமத்தில் வந்து அவ்வளவு பேரும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் கிராமத்தில் வந்து இந்த சாத்துர்மாசம் நடந்தது. சகல பேரும் அதில் கலந்துட்டு பெரியவாவுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானான். எனக்கு ரொம்ப வேகாக தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒன்றும் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை, இல்லை ஞாபகம் இல்லை. நான் முதல்ல பெரியவாவில் பார்த்தது காஞ்சிபுரத்தில், எனக்கு வயசு 11. அப்போ தான் முதல்ல நான் பெரியவா தரிசனம். இப்போ மடத்தில் இருக்கிற கட்டடங்கள்லாம் இப்போ இல்லை. ஒரு கொன்னை மரம்னு ஒன்று இருந்தது, கொன்னை நிறையா பூ காய்ச்சி காய்ச்சி தொங்கும். அந்த மரத்துங்கிட்ட மகாபெரியவா உட்காண்டிருந்தா. அங்கே தான் போய் நான் எங்கள் அண்ணா அண்ணாவோட சிநேகிதர்வத்தை போய் வந்தனம் பண்ணோம். அதுதான் எனக்கு பெரியவாவுடைய முதல் பெரியவாவுடைய பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகால். எல்லோரும் எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய அப்பா சைட்லேயும் மடத்தில் ஈடுபாடு, எங்கள் பாட்டியினுடைய அப்பா சைட்லேயும் மடத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஆக்சுவலாக வந்து எங்கள் தாத்தா, என்னுடைய சின்ன தாத்தா ஆக வந்து கும்பகோணத்தில் மடத்தில் இருந்தது. அவர் வந்து வக்கீல் சிவராம், டி கே சிவராமையர்னு பேர். அந்த காலத்தில் பெரியவா பட்டம் ஏறி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மடத்துலேருந்து ராத்திரி ஒரு 10-10.5 மணி வாக்கில் எங்கள் சின்ன தாத்தா வாத்துக்கு வந்து லாந்தர் விளக்கு எடுத்துன்னு வந்து, அவர் பெரிய லாயர், அவர்கிட்ட வந்து இந்த டாக்ஸ் பிரிட்டானிக்கான்னு அந்த புக்ஸ் இருந்தது, ஏடிஇசிட் வேர்ல்டு நாலேஜ் முழுக்க இருக்கிற புக்கு. அந்த புக்கை வந்து பெரியவா படிப்பான்னு தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன். நான் ஆற்றுக்கு வந்து மாடியில் லாந்தர் விளக்கில் வச்சுட்டு பெரட்டி பெரட்டி பார்த்து படிப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யங் ஏஜில் கும்பகோணம் மடத்துக்கு இந்த ஆற்றுக்கும் ரொம்ப கிட்டக்க. அதாவது அவர் இருந்தாக அப்புறம் வெங்கடா லாட்ஜின்னு ஒன்று வந்தது, இப்போ ஏதோ இது வேறோ கற்பகமோ இன்னும் இருக்குது, ஞாபகம் இல்லை. நான் பழைய ஆற்றுக்கே போயிருக்கேன். அந்த ஆற்றுல மாடியில் வந்து பெரியவா ராத்திரி வந்து லாந்தல் விளக்கு எடுத்துன்னு வருவாளாம். எடுத்துன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இதை உட்காந்து பெரியவா நிறையா ரொம்ப ஆர்வத்தோடு அந்த புக்கை படிப்பான்னு பெரியவாள்லாம் குட்டி பாலசன்யாசி. குட்டி பாலசன்யாசி சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அதெல்லாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பரணிதர்னு எங்கள் பெரியம்மா பிள்ளை,
அன்பியாருடைய அவர் இல்லையா, அவர் ஸ்ரீதர் மெரினா பரணிதரன், அவர் வந்து நிறைய அவா எங்கள் பெரியம்மாவுடைய அம்மா. அவா வந்து என்ன அனுபவம் இருந்ததுங்கிறதெல்லாம் எங்கள் பாட்டியும் சொல்லியிருக்கா, அந்த எங்கள் பெரியம்மாவும் சொல்லியிருக்கா. எனக்கு ஒன்றும் இன்டிவ் இது இல்லை. அடிக்க பெரியவா வந்து காவேரியில் ஸ்நானத்துக்கு போகிறச்ச, இவெல்லாம் மடத்துக்கு பின்னாடியே காவேரி ஓடுறது கும்பகோணத்தில். அங்கே காவேரிக்கு ஸ்நானத்துக்கு போகிறச்ச இவ எல்லாருமா வந்து அந்த பால சன்னியாசி போய் தரிசிச்சுட்டு விடுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் எனக்கு. ஒன்று ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு முதல்ல முதல்ல பெரியவா கிட்டக்க போய் அவளுக்கு அவளை பார்க்கறது அவளோட பேசுறதுன்னு சொல்லப்படாது, அவளுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வந்தது நான் விவேகானந்தா காலேஜில் படிக்கும்பொழுது 58-59 பெரியவா மெட்ராஸுக்கு வந்தா. அப்போ விவேகானந்தா காலேஜில் சான்ஸ்கிரிட் காலேஜில் பெரியவா கேம்ப்பு, டிஎஸ் ராமசாமியர்னு மயிலாப்பூரில் கச்சேரி ரோட்டில் இருந்த ஜஸ்டிஸ் முத்துசாமியருடைய பேரன்னு நினைக்கிறேன். பூர்வ காலத்தில் கார்பரேஷனுக்கு மேயர் கிடையாது, பிரசிடென்ட் ஆஃப் த கார்பரேஷன்லாம் பேர். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், ரொம்ப பெரியவாகிட்ட பக்தி. காலேஜுக்கு வந்து வாலண்டியர் செலக்ட் பண்ணேன், அதில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த காலேஜுக்கு போறதுங்கிறது பேச்சுக்கு பேச்சுக்கு தான், பெரியவா கிட்டே தான் இருந்தோம். பெரியவா வந்து ஈவினிங் அவர் சொற்பொழிவுகள்லாம் கேட்டால் கூட அதெல்லாம் காதுக்கு இனிமையாக ரம்மியமாக இருந்தது, கண்டென்ட்ஸ் எல்லாம் அந்த ஏஜில் ஒன்றும் புரியலை. ஆனால் பெரியவாவோட நடந்து கூடவே போயிருக்கேன், மயிலாப்பூர் மாடவீதி ட்ரிப்ளிகேன். பெரியவா பெரியவாளோட நம்ம நடக்கிறதுங்கிறது சிரமமான காரியம், ரொம்ப வேகமாக நடப்பார். ஒரு அற்புதமான இது என்னென்னா, மயிலாப்பூரில் தெருக்கு தெரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டிஎஸ்சி கோயில், ஸ்ரீ செங்கன் பிள்ளையார் கோயில், வடகூர் செல்வேனா கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் இடத்துக்கு ஒரு 3 தப்படி முன்னாடியே பெரியவா காலிலேருந்து பாதரட்சை கழிண்டுறோம், அப்படி கழிண்டுறோம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம், நேராக பார்த்துருக்கேன் நான் அந்த பிள்ளையாருக்கு. பெரியவா தூப்புக்கரணம் போடுறதையும் பார்த்துருக்கேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் சதுர்த்தேங்காய் போட சொல்லுவா. நடக்கிறது அவ்வளவு, அதுதான் சொல்கிறேனே, அது வந்து மறக்க முடியாத அனுபவங்கள், அது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படியா, வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தேனப்பாக்கத்தில் இருந்தா பிரதட்சணம் விடுவா, அப்படி குட்டிப்பா உடனே எல்லாரும் இது ஆரம்பிச்சுவாங்க, விஷ்ணு சாஸ்திரம். ஆமா ஆமா, போயிட்டே இருந்தா அது கூட இருக்கிற மாதிரி நல்ல பழக்கம் இருக்கும் இல்லையோ. ஆமா, பாலு மாமா என்ன பண்ணா, அந்த கோபுரம் வரதுக்கு முன்னாடியே கரெக்டா பெரியவர் கிடையாது இருந்தா, அப்படியா புல்லட் மாதிரி ரெண்டு பாதையும் அப்படி பறக்கிறது. நடக்கிற ஸ்பீடோடையே அதை போட்டு அப்படியே போயிடுவான். நான் அதை நேரம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு, அனுபவிக்க முடியுது. ஆமா ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னொன்று வந்து, இன்னொன்று மயிலாப்பூர்ல இருந்த காலத்துல 2-3 ஐட்டங்கள் நான் நிச்சயம் என் மனசுல பட்டதை சொல்லணும். ஒரு தடவை வந்து பெரியவாவோட மாடவீதி வலம் வந்துட்டு இருக்கோம் ராத்திரி, அன்னைக்கு சிவராத்திரியில மடத்து 4 கால பூஜை உண்டு, ஒரு காலம் 2 காலம் முடிஞ்ச பிறகு 3ஆம் கால பூஜைக்கு பின்னாடி பெரியவா வரா, மாடவீதியை சுற்றி வரா. வரைச்ச கூட இருந்தாலும் போயிட்டே இருக்கும், பாலு மாமா கூட வந்திருந்தார், வந்துட்டுருக்கார் கூட, மற்ற பேர்லாம் கூட வந்துட்டுருந்தார். அப்போது ஒரு சேட்டு வந்து ஒரு பெரிய காஷ்மீர கம்பளம் தரையில் போடுறது, அந்த விரிப்பு வடக்கு மாடவீதியில் நடந்தது, இந்த விரிப்பு அதில் நிறைய பெரியவாளுக்கு காணிக்க பழங்கள் எல்லாத்தையும் வச்சா. பெரியவா பொறிச்சு இந்த மேனா வரும், பெரியவா வந்து அவர் பார்த்தா ஆசீர்வாதம் இந்த மேனாவில் வச்சுடுன்னு விட்டா, எல்லாத்துலேயும் மேனாவில் எடுத்து வச்சாச்சு. பெரியவா வந்து
பிரதட்சிணம் வந்து சன்னதித்தர் வழியாக கபாலீஸ்வர் கோயிலுக்குள்ளே போனான். போயிட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு கபாலீஸ்வரர் உள்ள தரிசனம் பண்ணிட்டு கோல்மண்டபம் தெரியுமா கபாலீஸ்வரர் கோயிலில், சனீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கும். அந்த இந்த அதிகாரிகள்லாம் திறந்து வச்சுருந்தா பெரியவா அங்கே உள்ளே போய் ஒரு 2 நிமிஷம் உட்காண்டா. உட்காண்ட அப்புறம் கூட இருக்கிற கூட வந்தவாளை பார்த்து அந்த ரத்தன கம்பளத்தை எடுத்துட்டு வாருனான். அதில் இருக்கிறது எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்துட்டு வாருனான். அங்கே வச்சா எல்லாம் கபாலீஸ்வரருக்கு அர்ப்பணம்னு எழுதுனுட்டான். வேறு யோஜனை பண்ணி பார்க்கணும் இது எப்பேற்பட்ட சமாச்சாரம்னுட்டு பெரியவா அது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது மாதிரி பல இடத்துல பல பேருக்கு அனுபவங்கள் இருக்கும். நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. பெரியவாளோட நடக்கிறதுங்கிறது ஒரு விசேஷ அனுபவம். பெரியவா வந்து அதே மாதிரி சான்ஸ்கிரிட் காலேஜில் பெரியவா இருக்கிறச்ச ராத்திரி ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுது. எங்கள் ஆகம் அங்கே தான் இருக்குன்னு தெரியும் பெரியவாளுக்கு பக்கத்தில். 9:30 மணிக்கு மேலே பெரியவா தனியாக வந்து ஒரு ரூமில் உட்காந்துப்பா. எம்எஸ் சுப்பலட்சுமியும் அவர் சதாசிவம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். அவள்லாம் போனப்புறம் நான் நின்றுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணேன். அது என்ன வாஞ்சேங்கிறல், ஏண்டா குழந்த நாழியாக இல்லையா, அப்பா அம்மா காத்துட்ருக்க மாட்டாளா, ஆற்றுக்கு போடாப்பா அப்படின்னா. அதெல்லாம் காதில் எனக்கு இன்னும் ரிங்காகுது. அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது கண்டினியூஸாக இருந்தது. பெரியவா சித்தி அடைஞ்ச அப்புறமும் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் அதனுடைய மகத்துவம் நிச்சயம் அது ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. லைஃப்பில் எத்தனையோ அந்த மாதிரி பெரியவா இன்டர்வியூன் பண்ணியிருக்கா. இன்னொரு சமயத்தில் வந்து மயிலாப்பூரில் தான் அதுவும் நடந்தது. சந்திர கிரகணம் பெரியவா வந்து மாதவ பெருமாள் கோவில் நினைக்கிறேன் ரசிகரஞ்சனி சபா வழியாக நடந்து வந்து கிழக்கு மாடவி வழியாக வந்து பசார் ஸ்ட்ரீட்டில் நுழைஞ்சு நமக்கெல்லாம் வழி சொல்ல வேண்டாம், பெரியவாளுக்கு வழி தெரியும். ராத்திரி வந்து சந்திரன் கிரகணம் பிடிக்க போகிறது. ரசிகரஞ்சனி சபா கிட்ட பார்த்துட்டு மாதவ பெருமாள் கோவிலில் ஒரு குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது. அங்கே தான் தீர்த்தம் ஆடினான் சந்திர கிரகணத்தின் போது. நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணோம். அது எல்லாமே பெரியவாடுதில் எல்லாமே அழகு. எந்த காரியம் பண்ணாலும் அகிலம் மதுரங்கிற மாதிரி கிருஷ்ணருக்கு எது பண்ணாலும் பெரியவா காலை நீங்கள் பார்த்துருப்பேன். அது பாதம்னா அது வந்து ஏண்டா தரையில் வைக்கிறாருன்னு நமக்கு தோணும். ரோஸ் தான், ரோஸ் பெட்டல்ஸ் தான், நல்ல பிளாசம்டு ரோஸ் பெட்டல். உடம்பு சரீரமும் இப்படிதான். அந்த மாதிரி ஒரு பெரியவாழ்து. சமஸ்கிருத காலேஜில் கடைசி நாளுக்கு முன்னாடி பெரியவா இந்த 2 வருஷம் முடிச்சுட்டு பெரியவா யாத்திரை முடிய போகிறது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னு இப்போவே கஷ்டமாக இருக்கு. இப்போ சொல்கிறச்சியே பெரியவானா விட்டு பிரியலேங்கிற ஒரு சத்தியம் இப்போ தெரியுது. அதனால ஒரு திடம் இப்போ இருக்குது, அப்போ இல்லை. தினமும் தவறாமல் பெரியவா கிட்ட போயின்னு இருந்தபோது 2 சமாச்சாரம் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பெரியவாளுடைய இது வந்தது, ஜெயந்தி வந்தது. எங்களுக்கு வேத அத்தியனங்கள்லாம் கிடையாது. இதோ உபனிஷத் பாடம் கொஞ்சம் கற்றுன்னு இருக்கோம். மயிலாப்பூரில் பிச்சுப்பிள்ள கோயில் தெருவில் ஒரு வேத பாடசாலை இருக்குது. விஸ்வநாத கணபாடிகள்னு ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்துருந்தார் எங்களுக்கு. அவர் திடீர்னு இது இந்த 1 வருஷம் ஆன உடனே பண்ணுவாள் அந்த வருஷாப்திகள் இல்லை, குழந்தை பிறந்த உடனே ஆயுஷ்வோமத்துக்கு பண்ணுற சூக்தம் யோ பிரம்மணா பிரம்மண முஜஹாரன்னு. இதை நீங்கள் எல்லோரும் நெற்று பண்ணணும்னு விட்டேன். லௌகிக்கள்லாம் வயசானவாள் இருந்தால் எங்களை போல யங்ஸ்டர்ஸும் போயிருந்தா, நான் எங்கே இருந்தேன்ப்போ எல்லோரும் இருந்தா. பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் சிவராமன், 2 நாள் தான் சொல்லி கொடுத்துருக்க. நாங்கள் எல்லோரும் நெற்று பண்ணி பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு சொன்னோம். பெரியவாளுக்கு மயிலாப்பூரில் வந்து 3 தளம் வில்வத்தினால் தங்க வில்வத்தினால் அபிஷேகம் பண்ணான். ஆமாம் தெரியுமா உங்களுக்கு, தளத்தினால் அபிஷேகம் பண்ணா பெரியவாளுக்கு.
அபிஷேகமாக பாத்திரத்தில் வச்சாலன்னு தெரில அண்ணா. எல்லாரும் அந்த வில்வலத்தில் திருப்பி பிரசாதமாக வாங்கிண்டா. எனக்கு ஆஸ் அ வாலண்டியர் எனக்கு அது கைக்கு கிடைக்கலையேன்னு மனசுக்குள்ள வருத்தம். நமஸ்காரம் பண்ணி பெரியவாடை வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா அப்படி காதிலேருந்து இப்படி எடுத்து கையில் கொடுக்குறான் தங்க பில்வதளம். இன்னும் வச்சுட்டு இருக்கேன். மூணே சொத்து தான் வந்து எனக்கும் எனக்கு பின்னாடி குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் அதுதான் நல்லது பண்ணப்படுதுன்னு நினைக்கிறது. பெரியவா கொடுத்த அந்த பில்வதளம், பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்த ருத்ராட்ச மாலை, பெரியவாளுடைய பாதத்தை அலங்காரம் பண்ணியிருந்த சரணாகதி பண்ண வேண்டிய பாத ரக்ஷை, இந்த மூணும் பெரியவாளால் அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாம் நினச்சிட்டேன், சத்தியம் நினச்சிட்டேன். ஒரு ஒரு இதை நான் மேட்டூர் சுவாமிகிட்ட சொன்னேன். மேட்டூர் சுவாமிகிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், பெரியவாளை நினச்சிருந்தா கிடைக்காதுங்கிறதே கிடையாதுன்னு. சிம்பிள். இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்தபோது ரெக்கார்டு பண்ணி எல்லாம் கொடு டேப்பில் தான். சரி, நான் டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறது எதை சொல்ல வேணாம்னு தெரியல. அவர் அவர் இவர் வெரி பர்டிகுலர் இந்த பில்வத்தை பற்றி. இந்த பில்வம் தான் நான் வச்சுட்டுருக்கேன், ஒழுங்கு ட்ரெஷர் ஹவுஸ். அவள் பெரியவாக்கு உடம்பில் பட்டிருக்கு இல்லையா, ஸ்பர்ஷம் பட்டிருக்கேன். சந்தேகமே இல்லை, அது ஒன்று ரெண்டு இல்லை. இந்த மாதிரி கணக்கு ஆமாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு அடுத்தாப்புல தெர் இஸ் அ லாங் கேப். பெரியவாளை வந்து கூட பார்த்து தரிசனத்துக்கு போவேன். பெரியவாளோட கூட போகிறது, அவளோட அடிக்கடி நடந்து போகிறது, இந்த மாதிரிங்கிறது விட்டு போயிடுது. வேலையில் சேர்ந்த உடனே நல்லா பண்ணிப்பா சாத்தூர் வைத்தியநாதர் பேரன்னு போகிறோம். ஆமாம் ஆமாம், பெரியவாளுக்கு அதுதான் அதை சொல்லணும். நான் போனான் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பெரியவா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சாத்தூர் வைத்தியநாதர் பேரன் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் வந்து போகிற சமாச்சாரம். பெரியவா மனசு நின்றது தான். நானும் டாக்டர் பாஸ்கரும் போய் நிற்கிறோம். அவர் எங்கள் ஊர் எங்கள் உறவுக்காரர். அவாத்தில் வந்து அவருக்கு ஏழு பிள்ளை ஆகும்னு பேர் அவாத்துக்கு. எனக்கு எங்கள் ஒன் ஆஃப் மை அத்தையும் பேர் இந்த ஏழு பிள்ளையில் ஒருத்தர், எங்கள் அத்தை ஆத்துக்காரர். அதான் பாஸ்கருடைய பெரியப்பாவும் சித்தப்பாவும் என்னுடைய அத்தையும் பேர். பெரியவா இப்போ சொல்கிறா, ஏழு பிள்ளையாத்துலேருந்து அவர் வந்திருக்கா, நீ இங்கே வந்திருக்கேங்கிறான். எங்கள் உறவு சொல்கிறான் எப்படி லிங்க் பண்ணோம், பெரியவா லிங்க் பண்ணுற மாதிரி. ஆமாம், ரொம்ப ஆச்சரியமான அனுபவங்கள் பெரியவா கிட்ட இருந்தது. இன்னொன்று பர்சனலாக சொல்லணும்னா ரெண்டு இன்சிடெண்ட். இது ரொம்ப லிட்டில் லேட்டாக நடந்தது, பட் இன்டர்வீனிங்காக நடந்தது வந்து நிறைய இருக்குது, எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். இது இது சொல்கிறேன், ஒரு வருஷம் பிறப்புக்கு வருஷம் பிறப்பு பெரியவா வந்து இந்த வேப்பலை இது பண்ணி கொடுப்பாத்து சாப்பிட்ருக்கீடா, வேப்பலையை கரை இந்த பாயசமான பச்சடி கொடுப்பா சாப்பிட்ருக்கீடா வாங்கிட்டு பெரியவாட்ட. ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன் வருஷப்பிறப்புக்கு நமஸ்காரம் பண்ணுமேன்னு. நான் வளைய வளைய பெரியவா இருக்கிற இடத்துல இப்படி இப்படி வந்துட்டு இருந்தோம். அந்த பச்சடி கொடுக்குற சமயத்தில் நான் வந்து போயிட்டேன், வேற எங்கேயோ போயிட்டேன், மடத்துக்குள்ளேயே வேற எங்கேயோ போயிட்டேன். 10-15 நிமிஷம் ஆகிருக்கும். பாலுவாமா இருக்கார் சுவாமி, சுவாமிநாதேந்திர சுவாமிகள், அவர் அங்கேருந்து வந்தார் ஒரு அதட்டர். ஏண்டா உனக்காக பெரியவா காத்துன்னு இருக்க பச்சடி கொடுக்காம உட்காண்டிருக்கா, போய் வாங்கிக்கோ அப்படின்னு. ஒரு பெரிய தெய்வம் வந்து அப்படி உட்கார்ந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னா அவருடைய கைண்ட்னஸ் தான். நம்ம எங்கே இருக்கோம், அவனா நம்ம அபராதத்துக்கும் அபவாதத்துக்கும் அவள் எங்கேருந்தோ இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு பிரதிஜையோடு வந்திருக்கா. அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட் இஸ் ஹெல்பிங் எஸ். அப்புறமா ஓடி போய் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு எடுத்து உடனே எழுந்து போயிட்டான், உடனே எழுந்து போயிட்டான். ஜஸ்ட் வெயிட்டிங் ஹி கேம் அண்ட் டோல்டு மீ. நாங்கள் மடத்துக்குள்ளேயே தான் இருந்தேன். என்ன போகலை, கரெக்ட் தெய்வம் இப்போ ஆல்வேஸ் வெயிட்டிங், வெரி வெல் சேட். அப்புறம் எனக்கு வந்து 70ல் கல்யாணம் ஆச்சு.
அதுக்கு பெரியவா போய் பேசினீங்களா? ஆமாமா சொல்லுங்க. பெரியவா வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பெரியவா கிட்ட வந்தனம் பண்ணியிருந்தோம். இப்போ பெரியவா கலவையில் கேட்ப அப்பா அம்மால அப்பா அம்மா வந்தா அப்பா அம்மா வந்தா பட் நாமத்தின சர்வீஸில் இருந்த காரணத்தினால இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி போஸ்டல் சர்வீஸில் இருந்தேன். ஜாயின் பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் சூப்பர் போஸ்ட் ஆஃபீஸ் மெட்ராஸ் சிட்டி. அப்போ தான் கல்யாணம் 71. அப்போ பெரியவாள் பெரியவாட்டு உத்தரவு வாங்கிக்காம எதுவுமே பண்றது இல்லை. ஸ்டேட் பேங்க் குறைச்ச கூட பேங்க்ல இருந்த என்னலயோ பெரியவாட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லாம். ஆமாம், அது எழுதினேன். இந்த சர்வீஸில் பெரியவா ஆசீர்வாதம்னா ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் நான் நடந்தது ஒன்றும் ஒரு குறைச்சும் இல்லை. பெரியவா வந்து கலவையில் இருந்தா, பெரியவாட இருந்தா, புது பெரியவாட இருந்தா கலவையில் கேம்ப். இப்போ கலவையில் உங்களுக்கு அப்போ பேருக்கு என்ன? 71 செவன்டியில் 71 கல்யாணம் 71 பேருக்கு என்ன? நீங்கள் கலவையில் போ. அப்போ தான் நான் போகிறேன். அப்போ வந்து என்னுடைய ஒய்ஃபினுடைய மாமா தாத்தா பெரியவாடுக்கு சமைச்சு போட்டுருந்தார். அவரே வந்து பெரியவா விசாகப்பட்டினத்தில் யாத்திரை போடுச்ச பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் பேர். மாமா தாத்தா இவ வந்து பார்த்துருக்கோம். அவர் அழைச்சுன்னு வந்தார். ஆ பேச்சே இப்ப சந்திரமௌழி இல்ல இல்ல மிமிக் பண்ணுவார். ஆமா, நாங்க வந்து கலவைக்கு நான் போயிருந்தேன். அப்போ இந்த மாமாக்கு அப்போ தான் பிள்ளை யாரு என்னன்னு கேட்டு மாமா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னை பார்த்துருக்கான். நான் உள்ளே போனோன்னா மாமா என்ன பண்ணால், வாங்க மாப்பிள்ளை வா, இன்னும் கல்யாணமே ஆகலை, வாங்க மாப்பிள்ளை வாங்க, நான் உங்களுக்கு புதுப்பெரிய வாட்ட ஆகிச்சு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பரிச்சை பண்ணி வைக்கிறேன் வாங்கன்னா. நான் எனக்கு புதுப்பெரியவாளை தெரியும், அதெல்லாம் ஒரு விட்டு போய் பெரியவர்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்பானே மாமாக்கிட்ட. சரி போனேன், போய் நமஸ்காரம் பண்ணோடனே இதுதான் எங்கள் மருமாளோட வரப்போற மாப்பிள்ளை அப்படின்னு. இல்லை மடத்து பையனையே மடத்துக்கு அழிச்சுட்டு வந்திருக்கியே அப்படின்னு நான் புது பெரியவா. அன்னைக்கு வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக இவா ஒய்ஃபினுடைய தாத்தா பாட்டி எல்லாரும் வெத்தல் பாக்கு மாற்றணுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக போயிருக்கா. இட்ஸ் எ வெரி ஆமாம் வெரி சாலம் இன்சிடெண்ட். அன்னைக்கு இவ போற அன்னைக்கு எங்க மாமனாருடைய ஓன் பிரதர் டெல்லியில பாசிட்டிவே ஹார்ட் அட்டாக். இவளுக்கு தெரியாது தெரியாது நியூஸ் வரல. See the wonderful thing. கரதால படி கரதால 4 மணிக்கு கிளம்பி போய்டோம். ஓ நீங்களும் போறீங்க கூட? ஆமா நானும் போறேன். காந்தி போறோம் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். அப்ப பெரியவா காஞ்சிபுரமா கலையா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல அப்ப வந்து போனா பெரியவா பேசவே இல்லை. பேசாம தண்டத்தையும் எடுத்து நகர்த்தி வச்சுட்டான். எங்க தாத்தா வந்து ஒரே அழுக. முதல் பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் பேசுவேல அப்படி பேசுவேல, பேச மாட்டேங்கிறல பேச மாட்டேங்கிற, நான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் பெரியவா. அப்ப எங்க மாமா தாத்தா இருந்த பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் வந்து அவருக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது, இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான். குறுக்க ஓடினார் தண்டத்துக்கும் அதுக்கும் குறுக்க ஓடாதேன்னு அவர் தடுத்துட்டு அதுக்கப்புறமே பேசலை. எங்கள் தாத்தா இருந்தாலும் பொறுமையாக கேட்டுட்டு எங்களை அனுப்பிச்சுட்டா. அப்புறம் புதுப்பெரிவாட்டை போனோம். புதுப்பெரிவாட்டை போய் எங்கள் அம்மா சொன்னால் அந்த மாதிரி எங்கள் மச்சினர் ரொம்ப ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் பண்ணியிருக்கா, பெரியவா அனுகிரகம் பண்ணுவோம்னா யார் யாருக்கு எப்பப்போ என்ன நடக்குமோ யாரால சொல்ல முடியும்னு நான் புது பெரியவா அப்படின்ட்டேன். சரின்னு வந்துட்டோம். திரும்பி வந்தா ஆத்துக்குள்ள வந்து இறங்கும் போதே நியூஸ் காத்துன்றது பெரியப்பா போயாச்சு. அதே 4 மணிக்கு அங்க போயிட்டாரு. அடுத்த இன்சிடென்ட் சொல்லு. ரெண்டாம் வெத்தல பாக்கம் வாங்கிட்டு போன போது அப்புறம் திரும்பி போய் அது மங்களகரமான திரும்பி போனோம். கல்யாண பத்திரிகை எல்லாம் எடுத்துட்டு போனோம். கல்யாண பத்திரிகை எல்லாம் எடுத்துட்டு போன போது ஒரே சந்தோஷம் பெரியவாளுக்கு.
கல்யாணம், எங்க தாத்தா பேர் கல்யாணம் ராமன், கல்யாணம் கல்யாணம் சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஒண்ணுமே இல்ல, இல்ல நமக்கு அது இதுதானே ஞாபகம் இருக்கும், அவ்வளவு சந்தோஷம். கல்யாணம் கல்யாணம் சொல்ல வந்திருக்கியா அப்படின்ட்டு எங்களோட நிறைய பேசிட்டு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க, வெத்தலை பாக்க சர்க்கரை கல்கண்டு எல்லாம் கொடுத்துருக்கியா, மஞ்சள் கிழங்கு கொடுத்துருக்கியா, எல்லாம் கொடுத்துருக்கியா, திருமங்கல்யம் கூட படம் எல்லாம் எடுத்துன்னு போவோமே, எல்லாத்தையும் பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு ரொம்ப நாள் எங்களோட பேஷண்ட் இருந்தான். பேஷண்ட் இருந்துட்டு கல்யாணம் நானும் வரேன் உன்னோட கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு ஏந்து வந்தான். ரொம்ப த்ரில்லி. எப்படி இருக்கும் பாருங்க, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது நாங்க வந்து போய் பெரிய அது புது பெரியவா தான் அதெல்லாம் சொன்னது. ஏன்னா காண்டாக்ட் அபவுட் இவர் பத்தி புது பெரியவா, அப்ப இவர் சொன்னதோட சரி எங்களுக்கு பிளஸ்ட் சோ மச் அப்படியே எங்களுக்கு எல்லாம். இவ தாத்தா என்கிட்ட சொன்ன போய் கேட்ட உடனே யார் பிள்ளை எல்லாம் பெரியவா கேட்டிருக்கா, சாத்தனூர்னு கிராமம் கும்பகோணம் பக்கத்துல வைத்தியநாதியருடைய பிள்ளையோட பிள்ளைன்னு உடனே மகாபெரியவா சொல்லிருக்கா, அவர் பண்ண ராமநாமமும் காயத்ரியும் எத்தனையோ தலைமுறைக்கு காப்பாற்றும் அப்படின்னு இருக்கா. நீங்க தாத்தா என்கிட்ட வந்து சொன்ன உங்க தாத்தாவை பத்தி பெரியவா சொன்னான்னு ரொம்ப சந்தோஷம் தானே. தாத்தா வந்து ரொம்ப பெரியவாரோட ஃப்ரீயா பேசுவா. அந்த காலத்துல பிரசிடன்ட் வெங்கட்ராமன் இருந்தாரே, அந்த ஸ்தூபி எல்லாம் பண்ண போன போது தாத்தா வாழ்லாம் அந்த கமிட்டி மெம்பர், அடிக்கடி போய் காஞ்சிபுரத்துல பெரியவா நிறைய வேலை எல்லாம் கொடுப்பா. அப்புறம் எங்க காலத்துல மாடு இருந்தது, அப்ப மடத்திலேருந்து ஒரு மாடு வந்து கண்ணு தெரியாது அந்த மாட்டுக்கு, அது தெரியுமா அந்த கதை சொல்லு. மரத்திலேருந்து ஒரு மாடையும் கொண்டு வந்து, எங்காத்து ஏற்கனவே ரெண்டு மாடு இருந்தது, அப்புறம் அந்த மாடு இப்ப இருக்கே உட்காந்துருக்கே ரூம் இந்த இடம் மாட்டு கொட்டா, இந்த இடத்துல அவ்வளவு மாடு இருந்தது இன்க்ளூடிங் மடத்து மாடு. தினம் வந்து கத்தல பாலை கறந்து என்னோட பெரியமா பிள்ளை ஒன்னு விட்ட பெரியமா பிள்ளைகள் ரெண்டு பேர் இருந்தான், ஒருத்தன் வந்து லயலா காலேஜ்ல படிச்சிருந்தான் இன்னொருத்தன் சின்னவன், ரெண்டு பேரும் வந்து பால் காரம் பால் கறந்த உடனே அவ பெரிய ஜோடு தலை ரெண்டு வச்சிருந்தோம் கட்டால இதுல போய் கொத்தவால் சாவடியில போய், அப்ப பஸ் ஸ்டாண்ட் அங்கதானே இருந்தது, ட்ரெயின்ல ஏறி போய் நேரம் அந்த பாலை கொடுத்துருவா பெரியவாளுக்கு. காஞ்சிபுரத்துக்கு போகும் தினம் அதாவது வருஷ கணக்கா போயிருக்கு, அங்கேருந்து போகும் அப்புறம் சாயந்தரம் திரும்பி வரும்போது அதே மாதிரி போய் அந்த இதை ஜோடு தலை வட்டுற வேற இன்னொரு இருக்கு மறுநாள் கருத்தால் போகும். ஆனால் ரெண்டு பசங்களாம் அழுக்காம செலுக்காம பண்ணினாங்க, ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ். அப்புறம் வந்து இது இந்த ஆத்துல இருந்த வேலைக்காரெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கலை, அதனால என்ன பண்ணா மாட்டை வந்து மடத்துக்கு ஓட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு கஞ்சிவரத்துக்கு எல்லா மாட்டையுமே ஏற்றி ஓட்டி விட்டுட்டான். காஞ்சிபுரத்துல உபனிஷத் மடம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வச்சிருந்து இது பண்ணினா இந்த ஒரு மாடு ஒங்கோல் மாடு ஃபர்ஸ்ட் வந்த மாடு வந்து லக்ஷ்மின் பேரு வெளவலேன்னு இருக்கும், அத வந்து காசி போகும்போது அந்த மாடு கூட போச்சான் காசிக்கு. மகா பெரியவா பேருக்கு மாட்டான்னு நினைக்கிறேன், ஜெயந்தர் சரஸ்வதி போனாரா எங்களுக்கு பெரிய டாக்டர் இருக்காரு திருப்பிய முகம் மார்பு வயிறு முழங்கால் கால் லைட் அடிச்சு காமிச்சா பெரியவா இப்ப அச்சான்னு சொல்லி சரின்னு விட்டாலோ அதுதான் கன்ஃபர்ம்டு எவ்ரிபடி.